மாம்ஸ் மேஜிக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் ரசம். தேங்காயில் பால் எடுத்து செய்கிறது. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 10 நம்பர், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு தேங்காயில் ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு பால் எடுத்து அதை தட்டி வச்சுருக்கேன். அது கூட மிளகு ஜீரகத்தூளையும் 1 டீஸ்பூன். தாளிக்கு அதுக்கு 2 வத்தல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், 1 எலுமிச்சம்பழம். இப்போது தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானவுடனே கடுகு, கடுகு புரிஞ்சவுடனே வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை இப்போ உள்ளே போட்டு வதக்குவோம். தட்டி வச்சுருக்கிற 2 பூண்டு பல்லும் மிளகு ஜீரகத்தூளையும் இப்போ அந்த வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனிமே 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் இப்போ சேர்த்து வதக்குவோம். தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கியிருக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நான் 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இனிமேல் மஞ்சளையும் சேர்த்து வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம 2வது எடுத்து வச்சுருக்கிற பாலை, தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதித்து பச்சை மிளகாய் வேகிறது வர வெயிட் பண்ணுவோம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ரசத்துக்கு தேவையான உப்பு 2 ஸ்பூன் நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றாப்பில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இப்போ வெந்துட்டு, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது, சூடானவுடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த தேங்காய் பால் ரசத்தை 2வது பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது, ரசம் சூடானால் மட்டும் போதும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்குறோம், அதில் பாதி லெமனை இப்போது ஜூஸ் எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் ஜூஸை ஊற்றணும். இப்போது தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிட்டு, இன்னும் ஒரு ரெசிப்பியில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த தேங்காய் பால் ரசம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.